வணக்கம் நண்பர்களே, முதலில் இந்திய தூதரகத்தின் ஓப்பன் ஹவுஸ் நிகழ்ச்சிகள் பற்றிய விசேட அறிவித்தல் ஒன்றை பார்த்து விடுவோம். வருகின்ற ஜனவரி 24 திகதி ஓப்பன் ஹவுஸ் நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கிறது. ஜனவரி 24 திகதி புதன்கிழமை இந்த ஓப்பன் ஹவுஸ் நிகழ்ச்சிகள் இடம்பெற இருப்பதாகவும், வேலைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதர பிரச்சனைகளை நேரடியாக தூதுவரிடம் முறையிடுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த ஓப்பன் ஹவுஸ் நிகழ்ச்சிகளை நீங்கள் பங்கு பற்றிக் கொள்ளலாம். பங்கு பெற்றுவதற்கு முன் அனுமதிகள் அவசியம் என்பதையும் மறந்துவிடாதீர்கள். இது இந்திய தூதரகத்தின் விசேட பேத்தல். குவைத்துக்கான இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். முதலில் இந்திய ரூபாவில் இன்றைய தினம் 270 ரூபாய் சென்று கொண்டிருக்கின்றது. இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 1048 ரூபாய் சென்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் அனுப்பும் எச்சேஞ்ச் நிறுவனங்கள், வங்கிகள், ஆப்ஸுகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் மாற்றங்கள் உண்டோ? தொடர்ந்து இன்றைய வானிலை பற்றிய விசேட அறிவித்தலையும் பார்த்து விடுவோம். இந்த வாரம் முழுமையாக குளிர்காலம் என்று அறிவிக்கப்படுகின்றது. ஆகவே வளமையை விட இந்த வாரம் புல்லாக கடுமையான குளிராக இருக்கும் என்பதனால் அதற்கு ஏற்ற வகையில் உங்கள் ஆடைகளை வடிவமைத்து கொள்ளுங்கள். பகல் நேரத்தில் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருப்பதாகவும், இரவு நேரங்களில் குளிர்ச்சியான காலமே நிலவும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே அதற்கு ஏற்ற வகையில் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். கீட்டர் பாவிப்பவர்கள் அதை மிக கவனத்துடன் பயன்படுத்துங்கள். ஹரி, நெருப்பு மூட்டுபவர்கள் இன்னும் விழிப்புடன் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றீர்கள். குவைத்தில் பிப்ரவரி 8 திகதியன்று அரச விடுமுறை இருக்கும் என்று அரச நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றனர். குவைத்தில் மிராஜ் பண்டிகையை முன்னிட்டு பிப்ரவரி 8 திகதி அதிகாரப்பூர்வ விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டில் இருக்கும் அனைத்து அரச பொது நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் விடுமுறை இருக்கும் என்றும் இந்த தகவலை சிவில் சர்வீஸ் கமிஷன் அதிகாரப்பூர்வ தளத்தில் இன்றைய தினம் செய்தியாக வெளியிட்டுள்ளனர். பழமை போன்று இது வீட்டு பணிப்பெண்களுக்கு விடுமுறையாக என்றால் இல்லை. பொங்கல் பண்டிகைகள் எப்படி கடந்து சென்றது? தாய்வாழ் உறவுகளே, நிறைய நண்பர்கள் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றீர்கள். பொங்கல் வாழ்த்து தெரிவித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சமூக நல அமைப்புகள் நிறைய பேர் பொங்கல் பண்டிகையை கொண்டாடியிருந்தார்கள். நீங்கள் ஏதாவது ஒரு சமூக நல அமைப்புகளோடு இணைந்து பொங்கல் பண்டிகை பொங்கியிருந்தால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இதே நேரத்தில் குவைத்தில் இருக்கும் பல்வேறு சமூக நல அமைப்புகள் 2024 புதிய கலண்டர்களை வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். உங்களுக்கு கலண்டர்கள் கிடைத்து விட்டதா? பல்வேறு சமூக நல அமைப்புகளும் ஒவ்வொரு பிராந்தியங்கள் வாரியாக இந்த கலண்டர்களை கொடுத்த வண்ணம் இருக்கின்றார்கள். மத்திய கிழக்கு நாடுகள் பற்றிய இலங்கையின் மத்திய வங்கி வெளியிட்டிருக்கும் இன்றைய ஊடக அறிக்கை. வருடாந்தம் குவைத் நாட்டிலிருந்து மட்டும் இலங்கைக்கு பாரியளவு வருமானம் அனுப்பப்பட்டு கொண்டிருப்பதாக அறிய முடிகின்றது. கிட்டத்தட்ட 160 மில்லியன் டாலர் வருமானம் குறிப்பாக அங்கு பணியாற்றி கொண்டிருக்கும் உறவுகளால் அனுப்பப்பட்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகின்றது. ஓராண்டு கணக்கின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்று சராசரியாக பெறுமதியாக 160,000 அமெரிக்க டாலர் பெறுமதியில் ஒவ்வொரு வருடமும் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது ஆச்சரியத்தக்க வகையில் இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. மத்திய கிழக்கு நாடுகளில் குவைத்திலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கும் தாய்கவால் உறவுகளால் இலங்கைக்கு அனுப்பப்படும் பெறுமதி அதி உச்சமாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் மத்திய வங்கி வெளியிட்டிருக்கும் ஊடக அறிக்கையின் வாயிலாக அறிய முடிகின்றது. குறிப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் உறவுகளால் இந்த பாரிய தொகை இலங்கையின் வருமானத்தில் மிக இடம் பிடித்திருக்கின்றது. ஆனால் அங்கு பணியாற்றி கொண்டிருக்கும் எமது உறவுகள் இன்னல்கள் துயரங்களை கருத்தில் எடுக்காது இருக்கின்றது இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சும் அது நேரத்தில் அங்கிருக்கும் இலங்கை தூதரகமாம். பாரியளவு அந்நிய செலாவணியை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்ற நினைப்பு கூட இல்லாமல் அங்கு துன்பப்படும் தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்க மறுக்கின்றது இலங்கை அரசாங்கமும் சரி, குறிப்பாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமும் சரி. இரண்டாவது,
குவைத்தில் இருக்கும் தூதரகமாக இருந்தாலும் சரி, நேற்றைய தினம் கூட ஒரு செய்தியில் சொல்லியிருந்தோம், இந்தியாவைச் சேர்ந்த ஒரு பணிப்பெண் ஒருவர் அவர் வீட்டில் முதலாளியினால் பல்வேறு அசௌகரியங்களுக்கு இலக்காகிய நிலையில் அங்கு வீட்டில் சிறை வைக்கப்பட்ட நிலையில் இந்திய தூதரகம் அதிரடியாக அவரை மீட்டு தாயகம் அனுப்பி வைத்திருந்தார்கள். அந்த செய்தியை நேற்று பதிவேற்றம் செய்திருந்தோம், கொமண்டல் ஒருவர் பதிவிட்டிருந்தார். இதே போன்று இலங்கை தூதரகமும் செய்தால் எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும் என்ற விடயங்களை கூட கொமண்டல் பதிவிட்டிருந்தார். எமது நாட்டுக்கு அந்நிய சிலாவணியாக அனுப்பும் பணம் குவைத்திலிருந்து அதிகம் கிடைப்பதாக மத்திய வங்கி சொல்கின்றது. ஆனால் அரசாங்கம் அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களை நல்லபடியாக நடத்துவதும் இல்லை, அவர்களுடைய கருத்துக்களை செவிமடுப்பதும் இல்லை. அடுத்து இந்திய நல்வாழ்வு பேரவையினுடைய புனித உம்ரா பயணம் தொடர்பான விசேட அறிவித்தல் ஒன்றோ வருகின்ற பிப்ரவரி 21 தொடக்கம் 10 நாளுக்குரிய பேக்கேஜ் இருக்கின்றது புனித உம்ரா பயண கட்டணம். குவைத் மண்டலம் சார்பாக இவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே முன்பதிவுகளுக்கு நீங்கள் அழையுங்கள். மேலும் விளக்கங்களுக்கும் நீங்கள் அழைக்கலாம். தொடர்பிலக்கம் நவ்சாத் ரஹ்மான், தொடர்பிலக்கம் 67 60 45 90. குவைத்தில் இன்றைய தினம் தந்தையை மகன் கொன்ற வழக்கில் விசாரணை ஒத்திவைக்கப்படுகின்றது. காரணம், போதைப்பொருள் பாவனையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தந்தை கொல்லப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. ஆனால் இந்த சம்பவம் தனக்கு நினைவில்லை என்று நண்பர் கூறுகின்றார். குற்றம் சாட்டப்பட்டு சாப்பிட்ட பிறகு சுயநினைவின்றி இருந்ததாக அறிய முடிகின்றது. இந்த கொலை வழக்கிற்கு காரணம் போதைப்பொருள். இதன் காரணமாக இன்னும் விசாரணைகள் அவசியம் என்ற நிலையில் இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்படுவதாக இன்றைய நீதிமன்றத்தில் அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியிடப்படுகின்றது. குவைத்தில் சிறுவர்கள் மத்தியிலும் பெரியவர்கள் மத்தியிலும் அதிகரித்து செல்லும் போதை பாவனை தொடர்பான ஒரு விசேட விழிப்புணர்வு ஒன்று நடத்த வேண்டிய கட்டாயத்தில் குவைத்தினுடைய காவல்துறை இருப்பதாக விசேட செய்தியர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார். குவைத்திற்கு முதன் முதலாக வேலைக்கு வர நேரத்தில் இதை அவதானித்த நண்பர்கள் எத்தனை பேர் இருக்கின்றீர்கள்? இதை பார்த்தவுடன் என்ன எண்ணம் தோன்றியது? அதை கொமெண்டில் பதிவிடுங்கள். நாளைய செய்தியில் உங்கள் கொமெண்ட்களை படிக்கின்றேன். இன்றைய தினம் கள்ளச்சாராய வழக்கில் 7 பேர் பிடிபட்டிருக்கின்றார்கள். 7 பேரும் ஆஸ்திரிய நாட்டவர்களைச் சேர்ந்து வேண்ட கூடுதல் தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. 181 கோள்களன் மீட்கப்பட்டிருப்பதாகவும் 413 பாட்டில்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் சொல்ல முடிகின்றது. நீண்ட நாட்களாக இந்த கள்ளச்சாராயாலை இயங்கி வந்ததாக அறிய முடிவதுடன் கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலின் அடிப்படையில் விசேட சுற்றி விளைப்பின் அடிப்படையில் இவர்கள் கைதாக்கியிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 7 நபர்கள் இதில் சிக்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த சம்பவம் அல் அகமதி கவர்னேட் பகுதியில் இடம்பெற்றிருப்பதாக அறிய முடிகின்றது. ஃபர்மனியா பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சூதாட்ட விடுதியொன்று இன்றைய தினம் கைப்பற்றப்பட்டிருந்தது. இதில் பெருந்தொகையான பணங்கள் மீட்கப்பட்டிருப்பதுடன் இதில் சம்பந்தப்பட்ட 30 நபர்கள் பிடிபட்டுள்ளனர். ஃபர்வனியா பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலுக்கு அமைய இந்த விசேட சுற்றி விளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது.